காவல் செய் என்று பலவேர் காவலர் தினத்தன்றைக்கு ட்வீட் எல்லாம் போட்டார்கள். அது செய்யக்கூடியதல்ல, செய்யக்கூடிய அனைத்துமே செயற்கை, காவல் இயற்கை. காதல் நுகர் என்று வேண்டுமானால் சொல்லலாம், காதல் செய் என்று சொல்ல முடியாது. காதலை நுகரலாம், காதலை நீ உணரலாம், ஃபீல் பண்ணலாம், ரியலைஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அதை செய்ய முடியாது. காதல் செய் என்று சொன்னாலே அது எழுத்து பிழை அல்லது வாக்கிய பிழை அல்லது சொற்பிழை. செய்வது யாவும் செயற்கை, காதல் என்பது இயற்கை. அது இயல்பா வரணும். மலரிலிருந்து மனம் வீசுகிறது, மலர் தானாக அந்த மனத்தை உருவாக்கவில்லை, அது இயல்பாக வருகிறது. அந்த மனத்தை அந்த மலர் உமிழ்கிறது, வெளியிடுகிறது, பிரசவிக்கிறது. அது ஒரு இயங்கியல், அது ஒரு டயலக்டிக், அது ஒரு இயங்கியல். அது நிகழ்ந்தே தீரும் என்பது, காதல் என்பது நிகழ்ந்தே தீரும். காதல் பண்றது கூட அந்த சாதியை பார்த்து தான் அங்க காதல் செய்யறாங்க. காதல் அப்படி வர முடியாது. சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினான் என்பதைப் போல, அவளும் நோக்கினாள் என்பதைப் போல, கண்கள் பார்த்தால் அவர்கள் அறியாமல் இனம் புரியாமல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டால் அது காதல். நீ என்ன சாதின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ண அதுக்கு பேர் காதல் கிடையாது. என்ன மதம்னு கேட்டுக்கிட்டு லவ் பண்ண அதுக்கு பேர் காதல் கிடையாது. அப்படி இருக்க முடியாது. ஆனால் இது காதல்ங்கிறது சொல்லி கொடுத்து வர்றதா, இது எஜுகேட் பண்ணி வரக்கூடியதா? அது நேச்சர், அது கல்ச்சர் கிடையாது. லவ் இஸ் நாட் கல்ச்சர், லவ் இஸ் நேச்சர். அது வந்து அது அது ஒரு உணர்வு, அது அது ஒரு இயல்பு. அது அது எப்ப மலரும்னு யாருக்கும் தெரியாது. எந்த எந்த பருவத்திலையும் வரலாம். அடலசன்ட் பீரியட்ங்கிறது முக்கியமான ஹார்மோனல் சேஞ்சஸ் உருவாகிற நேரம். அது யாருக்கும் வரலாம், எப்போதும் வரலாம். அது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து, ஆணும் பெண்ணும் தோன்றிய காலத்திலிருந்து உருவான உணர்வு.